Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்க்க போகிறோம், அதாவது பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கான பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் லைனிங் கிளாத்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எப்பயும் போல் நம்ம கீழே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா அப்போ தான் கிளாத் வந்து சரிசமமாக இருக்கக்காக. அதோடய கையோட வந்து உயரம் வந்து நான் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வச்சுருக்கேன். நான் 3.5 இன்ச் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து நம்ம ஆர்டர் கொடுக்க போகிறேன், அதனால 3.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் உயரம் கூட வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இது வந்து 3 வயசுலேருந்து 4 வயசு குழந்தைகளுக்கு உள்ள பஃப் கை. இப்போ வந்து நம்ம லைன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்துருவோம். கீழேருந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் சைடு, ஓப்பன் சைட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலேயும் அந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, 3.5 இன்ச், அதையும் இந்த 1.5 இன்ச்சையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த லைன் வந்து எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச் சென்டர் பாயிண்ட் வந்து 3.5, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3.5லேருந்து நம்ம அப்படியே வந்து ஒரு வளைவு போட்டுக்கறணும். குடஞ்சு விட்டுன்னு சொல்லுங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு வளைவு போட்டுக்கிறணும். மேலே வந்து கொஞ்சம் எப்பயுமே பெருசாக வரணும். கீழே வந்து லைட்டாக பெண்டானா போதும். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பட்டு துணி, அதாவது நம்ம எந்த கிளாத்தில் வந்து பஃப் வைக்க போகிறோமோ அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவ்னால 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் ஃபோல்டிங்காகவும் ஓப்பன் சைடு ஓப்பன் பக்கமாகவும் வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மொத்தம் நமக்கு 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச்சு வேணும் நமக்கு. அப்புறம் லைனிங் எப்போ எங்கே முடியுதோ அங்கே வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அது வந்து இந்த 4, அதாவது 4 பீஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த 4 பீஸ்லேயும் அந்த மார்க் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து பஃப் வைக்க போகிறோம், அதாவது ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறப்ப 1 இன்ச் வந்து கேப் விட்டு தான் ப்ளீட்ஸ் வைப்போம். அதே மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு 2 சைடுமே இதே மாதிரி 1 இன்ச் கேப் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருவோம். ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, 1/2 இன்ச் 1/2 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த பாருங்கள், இப்போ நான் 1 இன்ச்சை வந்து நான் கேப் விட்டேன் பார்த்திங்களா, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்டிச் போடுறேன். போட்டதுக்கப்புறம் அந்த கோடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, 1/2 இன்ச் 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு கோடை வந்து 2வது கோடு உள்ளே போகிற மாதிரியும், 3வது கோடு மேலே ஃபஸ்ட்டு கோடை வச்சு ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கோடுக்கு மேலே 3வது கோடு வரணும், அதாவது 2வது கோடு வந்து உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கோடை எடுத்துக்கோங்க, 2வது கோடை உள்ளே தள்ளிக்கோங்க, 3வது கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பவுமே ப்ளீட்ஸ் வைக்கிறப்ப எவ்வளோ இன்ச் நம்ம வைக்க போகிறோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், நம்ம முடித்தாச்சு.
இதே மாதிரி கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்து வச்சுருவோம். இப்போயும் கீழே இந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோடு ரெண்டாவது கோடு உள்ளே போகணும், மூணாவது கோட்டுக்கு மேலே வந்து அந்த ஃபஸ்ட்டு கோடு வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளீட்ஸு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பஃப்பை வந்து உள்ளே இந்த மாதிரி தூக்கி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு பஃப் அழகாக வந்துடும். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கை. இப்போ நம்ம இந்த ஸ்லீவை வந்து ரெண்டாக மடக்கிக்கிட்டு அதுக்கு எங்கே சென்டர் பாயிண்ட் வருதோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைனிங்லேயும் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறணும். லைனிங்கையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம லைனிங்கை சுற்றி வந்து ஸ்டிச் போட போகிறோம். அந்த லைனிங் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஸ்டிச் போட போகிறோம். கீழேருந்து கொண்டு வாங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மாறிடக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் மாறிச்சுன்னா நமக்கு அந்த பஃப் வந்து அந்த சென்டரில் சோல்டர்கிட்ட இருக்காது. அதனால் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றி அடிச்சுக்கிறணும். இப்போ சுற்றி அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பார்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பார்டர் வந்து மேலே வந்து, அதாவது கிளாத்து நல்ல பக்கம் இருக்கணும், பார்டரும் நல்ல பக்கம் இருக்கணும். மேலே வந்து ஸ்டிச் பண்ணுற பார்டர் வந்து கெட்ட பக்கமாக இருக்கணும். நம்ம கெட்ட பக்கம் அடித்தாதான் நம்ம திருப்பி உடையில் நமக்கு நல்ல பக்கம் வரும். பாருங்கள் இந்த மாதிரி, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பேபிக்கு தச்சு போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.